உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 9 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவான விவரம். கடந்த மாசம் 25 மண்டபம் தெற்குவாடி மற்றும் வடக்கு பகுதியிலிருந்து சுமார் 200 மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிச்சிட்டு அன்னைக்கு அதிகாலையில் அதாவது 3 மணியில கரை திரும்பும் போது ரோந்து சென்ற இலங்கை கடற்படையை 2 படகையும் 9 மீனவர்களையும் கைது செய்து, அதாவது எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடிப்பில் ஈடுபட்டதாக கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த 9 மீனவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிபதி வந்து இனிமேல் அந்த மீனவர்கள் யாருமே இலங்கை பகுதிக்குள்ள வரக்கூடாது, அப்படி வந்தா நெடுங்காவல் அதாவது 1 வருடம் முதல் 3 வருட காலம் நீங்க சிறை தண்டனை அனுபவிக்கணும், ஏன்னா தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்கரையில அத்துமீறி பிரவேசிப்பது வாடிக்கையா உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்து இந்த 9 மீனவரையும் விசாரணை செஞ்சிருக்காரு விக்னேஷ். இந்த விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவரும் ஒரு சில தினங்கள்ல இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி தெரிவிச்சிருக்காரு விக்னேஷ். விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். இலங்கை ஊர்காவல்படை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் 9 பேரையும் இலங்கை அரசு விடுவித்திருக்கிறது. மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.